श्रीमान्वेन्द्रनाथार्य कविताचार्यैः वेदान्ताचार्यवर्योमेशनेतामदादि पतिपतिगिरिदोषां व्राज्यभोगानुबन्धां सवन्तगुणजातां सम्यगाचारयुक्तां श्रीजनबहुमान्यां शैश्रीं वेङ्कटाद्यौ यं उभयनित्यं श्रीनिवासत्वमेव कर्णनडिगिनियमकृत्काट्यं वृत् खडुविनयैरिविनयं करणीयं वृत् திண்ணமர வீடன்ன தேடம் வைப்பு தெளிந்து பெறும் தீர்த்தங்கள் தெரிந்து வைப்பு புண்ணியத்தின் போதும் வைப்பு பொன்மலையில் போகவனாம் புறக்கும் வைப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வைப்பு வேங்கிற வெப்ப விளங்கும் வைப்பு தயாதைய பற்றி அனுபவிக்கிறேன். எங்கேயும் இல்லாம சீனிவாசன் திருமேனி மூலவர்கள் ரெண்டு பேராட்டி எழுதுவா மாறுபுல எங்கேயும் ஒரு பிராட்டில மாதிரி திருமாவளவு நாச்சியாராக இருப்பார். இந்த பிராட்டி தயாதேவி மங்களாசாசம் பண்றார். 108 ஸ்லோகங்களால் அனுபவிச்சிருக்கிறோம். 78 ஸ்லோகம் க்ஷணவிலையினாம் சாஸ்திரார்த்தானாம் பலாழி நிவேசிதே சுரபிதிரே நிர்வேசாதி ராகவிப்படையங்கதே அதிவசுவாபன்மாக அகாரவசம் பலாம் விசேஷங்கள் க்ஷணவிலையாம் அது எப்படி நாசமாயிடும் சில சமயம் போயிடும். அப்போ ஏன்னா சொர்க்காதி போகிறவங்க கோசம் போறா இந்த சாஸ்திரத்தை வேத சாஸ்திரங்களை பூர்வபாக நினைச்சு யாருமே நினைச்சிக்கிறா சொர்க்கத்துக்கு போறான். இதெல்லாம் சாஸ்திரமா இதெல்லாம் அழைத்து போகும் சொர்க்கமே எவ்வளோ விடும் போகுது. சொர்க்கம் போயிடும், அப்புறம் பிரம்மாவுடைய இது காலம் போயிடும், சாஸ்திரமும் போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும் போது. அப்போ அது பலனா இருக்கணும். பலன் தரலாம் என்ன பண்ணணும், எல்லாம் போயிடுவான். ஜெகத் சிருஷ்டியில யாக நினைச்சு தேவலோகம் போறவாள், பிதர்லோகம் போறவாள், இப்படி இவ போற்றமே கூட பிள்ளைய வந்தா நாசம் ஆகிடும். எப்ப போறான்னு தெரியாது. அப்போ பெருமாளை ஆசிரியம் நித்தியமான பெருமாள் அதிக விசேஷமாக எப்படிப்பட்ட தயாதேவி பெருமாள் நாசம் இவ நாசா பெருலோக நாசை அதிக விஷயம் திருமதியில் இருக்கானே வெண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விற்புன்னு சுவாமி புஷ்கரனு வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரனை கேட்க வேண்டும் என்றுக்கானே அவளுடைய அன்புக்கு பாத்திரமானவள் தயை அதிக விஷக்ஷமாவதாம் அகால வசம் வதாம் அந்த காலத்துக்கெல்லாம் வசமாக இருக்கக்கூடிய நித்தியமானவள் தயாதேவி பிரதிபுகம் இவ அவளுடைய பெருமாளுக்கு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம காப்பாற்றுறது பிரதிபுகம் டெபுட்டின்றாரு. அதே மாதிரி வாசி இப்படி பெருமாளுக்கு எப்படியாக இவளே அனுசரிச்சா போ பெருமாள் காட்சி அவர் காப்பாற்றிடுவான்னு பூரிய சமாச்சாரம். கீதையில் பகவான் சொல்றார் பெருமாள் பெருமையில் இருந்திருக்கான். எப்படி நினைச்சாலும் பெருமாள் கட்சியில் வந்து நிற்கிறான். கீதையில் பகவான் சொல்றான் எப்படியாவது தியானம் பண்ணு யோ யோ யாம் யாம் தனும் பக்தா நீ எந்த பெருமையை நினைச்சாலும் தியானம் பண்ணு ஆனா சத்த வரும் அதான் அதனால சத்வயா ஸ்ரத்தையா யுக்த முகதரி மந்திரம் ஸ்ரத்த மறுபடியும் இன்னொரு ஸ்லோகத்துல ஸ்ரத்த முக்கியம் தஸ்ய ஆராதனம் ஈகது ஆராதனம் அர்த்தம் பூஜையை சொல்லலாம். ஆராதனம் சொல்ற சம்பிரதாயம் இல்ல. நன்னாக பிரீதி ஆராதனா பிரீதி பண்றது ஆராதனம்னா பிரீத்தி பண்றது. நம்ம நித்திய பெருமானத்தால முக்கியமானது ஆராதனம். அதனால தஸ்ய ஆராதனை நீக்கிறதுக்கே லபதையே விளக்காமான் ஸ்ரத்தையா பண்ண ஆராதனை பகவான் ஏத்துண்டு தனக்கு ஸ்ரத்தையை பயந்த மாதிரி உனக்கு வேண்டியதெல்லாம் தர அதாவது நான் தான் அந்த பலன்களை ஏற்பாடு பண்றேன்னு ஈதை சொல்லுகிறேன். அந்த பலன் தரவ யாரு தர பண்றவ யாரு தயாதேவி. அதனால யாராவது எந்த தேவதி முதல்ல எல்லாருக்கும் வைராக்கியம் வந்துடாது. பெருமாண்ட வளம் மோட்சம் வந்து சதுர்விதா பதினஞ்சு ஏமா சொன்னாச்சு
நாலு விதமான பக்தர்கள் ஆத்மா ஜிஞ்ஞாசு அர்த்தாதி ஞானின்னு போகுது போனாவோட என்ன பண்றோம், நம்ம என்ன போனோம் ஆசையை மூல தேடுறோம். இது மாதிரி எத்தனை பண்ணணும் அப்புறம் நம்ம சொல்லி வச்சிருக்க பெரியவா. ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது. நீ எந்த தேவதை பண்ணா ஸ்ரத்தையா பண்ணா பெருமாள் பெருமாள் காரணமா அது எனக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. அவரவர் தவ தவ அறிவறிவர வகை நம்ம அழகா சொல்ற உனக்கு ஒரு தேவதை வச்சிருக்கோம் தேவதை கும்பிடுறணி. அதனால நீ அப்படியே வா, படிப்படியே வா. அவரவர் இளையவர் அடிகளையவர்கள் அவர் இளையவர் இவர் தான் எங்க சுவாமி, சிவன் தான் எங்க சுவாமி, பெருமாதான் சுவாமி அப்படின்னு அந்த தேவதை அவ வசதியா சொல்லுவா. அவரவர் இறைவர் குறைவர் நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். நம்ம அவளே தேவி, அவளுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. அவரவர் விரிவை அடையினே சிவ ஆதாரம் பண்றவன், பிரம்மா ஆதாரம் பண்றவன், யாகம் ஆதாரம் பண்றவன், தேவதா ஆதாரம் பண்றவன் சரியா பண்ணாக்க கதை எங்கிட்ட தான் வரப்போறா. ஏன்னா நான் தான் அவளை வர கொடுத்துருக்கேன். ஆனா வேற எதையும் கேட்காத பக்தா இருக்காரு. நாலு பேர் விஷ்ணு பக்தர், கேட்கறவங்களும் விஷ்ணு பக்தர் தான். ஆர்த்தகா ஐயோ கோயில்த்தே ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருக்கிறேன், இது கூட அது கூட இது கூடன்னு கேட்கறவன். அர்த்தார்த்தி ஐயோ புதுசு புதுசா ஐஸ்வர்யம் வரணும் பேராசு, அது உனக்கு பெருமாள் தான் கேட்கறான். ஜிக்யாசு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கேவல ஆத்மானம் போகணும். அவன் ஜிக்யாசு எதுவுமே வாங்க பெருமாள் கிருபை இருந்தா போகணும். உயர்ந்தவன் பழமை கிராந்தி சொல்லுவான். ஞானி ஞானி எது பழமை கிராந்தி. அதனால இன்னொருத்தர் தேவரையே போகாதவர்கள் எவ்வளவு பழமைக்காரன் அவரவர் இறைவர் போறவா படிப்படியா. கீதை பகவான் சொல்றா ஏது அனன்ய தேவதா பக்தாக இதர தேவதைகளையும் போறதில்லை. சத்தியா பண்றா சொன்னதே இல்லையோ, அந்த சத்தியா எங்கிட்டயே அடையவான் பகத் செல்வன் ஞானின்றவர். இதந்தே சத்தியான்விதா தேபி மாம் ஏக மாமே கௌமா கௌந்தேஜே எதந்தி அவதி பூர்வகம் இதர தேவதான் போறா. அனன்ய தேவதா பக்தனா இருக்கவன் சில பேர், அன்னி தேவதையும் பக்தனா இருக்கான். ஆனா அவங்ககிட்ட என்ன பாருங்க ஸ்ரத்தையா ஸ்ரத்தையா பண்றான் பத்தியா அவன் புரிய அவன் பெருமாள் அவன் கடவுளை வாங்க. அதனால ஆனா இது வச்சு அவன் ஆறாமணம் இல்லை, ருத்ர ஆறாமணம் ருத்ரவை பெருமாள் அந்த யாரும் நினைச்சிட்டு பண்ணான்னா அது நம்ம வெடிவத்தா தெரிஞ்சது பண்றான் அர்த்தம். தெரியாது பண்றான் பண்ணட்டும், ஆனா விதியை தெரியாது பண்றான் எப்படி சொல்லக்கூடிய அவர் தயவு என்ன பண்றான். அகால வசம்போதா எப்பொழுது கூட பெருமாளுடைய இப்படிதான் அவரை பத்தி சொன்னான். சொல்லும்போது யோயாம் தரும் பக்தான் சொன்னார் கீதையில பாபக்ஷேத்திரம் போக வச்சு நம்மளை பிரபலன் ஆக்கி பெருமாளை கொண்டு சேர்க்கிறேன். அவர் மற்றவனை நான் யாரெல்லாம் பண்ணா சொர்க்கங்கள்லாம் போறான் அவளை விரிவத்தா பண்ணல, அந்த பெருமாளும் தியானம் பண்றதில்லை. அதனால அவலம்பா சொல்ற மாதிரி பிராட்டி நம்ம கையை கொடுத்து தூக்கி விடுறாள் பெருமாள் போய் சேரு சொல்றான். அதனால காலத்துக்கு வசமாகாத ஒரு தையை பெருமாளுக்கு டெபுட்டி ஆயிருக்கா முதல்ல நீவா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி தேடிவா இருந்து நம்மளை தூக்கி விடுறாள். உயர்ந்த இதற்கும் தயாதேவி எப்படி கிடையாது நித்தியமானவள் புதிபூ டெபுட்டி ஆயிருக்காள் நம்மளை காப்பாற்ற சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் ஆச்சரியமாக பெருமாளுடைய எண்ணம் புரிஞ்சு இவள் எண்ணம் புரிஞ்சு பெருமாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தாக காப்பாற்றுகிறாள். அதுக்கோசம் திருவணியாக வந்திருக்கான். அதனால சாஸ்திரங்கள் தான் வீணா போயிடும், சொத்துக்கள்லாம் போயிடும். பெருமாளுடைய கிருபை போகாது. தயிரை எண்ணிய நித்தியமாக சீனிவாச நித்தியமானவன் இப்படி பரவாயில்ல நித்தியமாக இப்படி நித்தியமான வசதி அவள் கொண்டு சேர்ப்பாள். அதான் இந்த ஸ்லோகம் க்ஷண விலையினாம் சாஸ்திரார்த்தானாம் பல ஆகினிவே சிதே சுர பிதிருகணே நிர்வேசாதை பிராகவி பிரளயங்கதே அதிகேவசக்ஷா பிரம்மா அதாம் அகாலவசம் வதாம் பிரதிபவம் இஹ வியாஜக்கிருத்வாம் கிருபே நிருபப்ளவாம். உபத்ரவமே தராதவள் அனுகிரமே வழியாக இப்படி நம்ம காப்பாற்றுறாங்க. இந்த ஸ்லோகம் 79வது ஸ்லோகமாக இன்னும் தேவியை பற்றி விவரிக்கிறேன். அத்யஸ்யோ வா மகாப்பிரளயேபி வா
पितरजन पादा भोजन भुषातर शेखर हरिगर्णे तत्क्रीड़ा तरंग परंपरा सरदपदया जुट्ट जाहते दुरचेता विदु देवन कोपुर विशाचल शेखर श्रीनिवासन तिरुमलनाथ तिरुवेंगड़वन ஆஸ்திரேடா பெருமாள்னா வருவதில் அவன் வருவதில் இங்கே அகிலே நீ பிராட்டி தான் சொல்லிருக்கா. நீ தயாதேவி சொன்ன என்ன சொல்ற தேசிகன் பெருமாள் உன்னை அழைகிறான் எனக்கு அப்பப்போ ஞாபகம் பண்ணி பத்தாள் சேர்த்து வர்றிய என் கோபத்தான் தணிக்கிறீ சொல்லு அப்ப சொல்லுனா அது அதான் என்ன அத்தியோபா மகாப்பிளையே பிவா இன்னைக்கோ நாளைக்கோ அவளுக்கு எத்தையோ காகி பழையனதான் வருத்துறேன். அப்போ பெருமாள் தன்னுடைய திருவழி தாமரை கொடுக்கிறான் எனக்கு அவன் சொன்னதானே மாமேகன் செல்வம் பஜார் செல்வபாபிய மோட்சி சாமி அவன் சொன்னதான் இது திருவழி தாமரை கொடுக்க நிச்சயம். அதனால புதா விஷயம் ஞானிகள் என்ன பண்றான் ரக்ஷண விஷயத்துல காப்பாற்ற விஷயத்துல தத்தம் கீழா தரங்க பரம்பரா தரமையா இன்னைக்கோ நாளைக்கோ மகாப்படைவோ இருக்கு அந்த வரிசையில தொடர்ந்து அதை வரிசை. அப்போ அது தெரிஞ்ச மாதிரி மோட்சம் போகிறது படி எப்போ வருதுன்னு தெரியாது இன்னைக்கா நாளைக்கா இல்லை பிழையத்து வரைக்கும் ஏதோ ஒரு தேமத்தை மோட்சம் பகவான் கொடுத்துருவான். அப்போ இவனால இன்னைக்கு ஒரு ரூல்ஸ் வச்சு நீயோ அது தெரிஞ்சிருக்கா தயாதேவி துரத்தை தான் விதகு அந்த சாஸ்திரத்தை மீற மாட்டான் பெருமாளுடைய அந்த விதியை மாற்ற மாட்டான் ஆனால் சமாசயம் பண்ணவாட அவளை அடைஞ்சவாட கொண்டு சேர்த்துவாள் உபாசனாக உபாசன பக்தி இருந்தா கூட பக்தியை பத்தி சொன்னால பக்தியோக மாதிரி பெருமாளை அடையிறார் பிராட்டி தேவி பல தாரதமியம். ஒருத்தர் இன்னைக்கே மோட்சம் வருது நாளைக்கு வரலாம் இல்ல தேகாவசாரம் நம்ம கேட்டிருக்கோமே அது மாதிரி வரலாம் கேட்காத வாழ்க்கை உபாசம் பண்ற வாழ்க்கை எந்த ஜென்மத்தையாவது மோட்சம் நிச்சயமா வரும். அப்படி அப்பேற்பட்ட வாழ்க்கை தயாதேவி சேர்க்கணும் ஆசைப்படுறான் எல்லாரையும் ஒழியத்தவங்க மோட்சம் கொடுக்கணும்னா என்ன சிபாசு பண்ற அவர் பாதாம்போஜம் பல தாரதமியம் அவன் பிரபத்தி எப்ப வேண்டான் அதை பார்த்து பெருமாள் சிபாசு பண்றான் உடனே வேண்டானா அஜ்யஸ்வோவா அப்படி பெருமாள் திருவடி தாமரையை காமிச்சு கொடுக்குறான் பரம்பரா விதரின் நிஜம் பாதாம்போஜம் வாஸ்துவான வைகுண்டம் அவர் அங்கே பெருமாள் திருவடி கைங்கரியம் பாதாம்போஜம் திருவடி தாமரை பாதாம்போஜம் இந்த பதத்தை பகவத் ஜாகவர் தேசிகம் அருள்கிறார் லக்ஷ்மி பூமியோ கரசவரிதம் ரஞ்சவத்து பாதாம்போஜம் பெருமாள் திருப்பாட்டவர் சேஞ்சிருக்கார் பிராட்டி பத்மாசினி பத்மத்திலேயே வளர்ந்தவள் பத்மத்திலேயே பிறந்தவள் பூதேவி அங்கு பக்கத்தில் இருக்கா ரெண்டு பேரு கை எப்படி இருக்கும் மிருதுவா ரொம்ப மிருதுவா இருக்கும் கையில் தாமரை பெருமாளுடைய திருவடி ஒரு தாமரை அந்த தாமரையை இந்த கை தாமரை வருடுகிறது பாதாம்போஜம் அப்படி ஏகாந்தமா பண்ணிட்டு இருக்கலாம் திருவடி லட்சுமி தேவியும் பூதேவும் திருவடி வருவார் அப்படியே நினைச்சு பார்க்கார் தேசிகன் பிரதிபலனை பாவனா திருகாயம் அப்படி பார்க்கிறது ஒரு தீர்த்தம் பெரிய சமுத்திரம் அல்லது பார்க்கிறது அது அங்கே அடிய வருகிறார் நேர பார்க்க முடியல அங்கே மனசுல பார்க்க அவ ஜலத்துல அவ பிம்பம் தெரியுது அருகிகளும் தெரியுதா பெருமாள் தெரிகிறார் திருவடி தெரியுது இவாளுக்கு திரு கைத்தாமல் தெரியுது வருடுறது தெரியுது அப்படியே தெரியலாம் நேரில் அந்த ஜலத்தினுடைய நேரில் தெரியுது பாதாம்போஜம் புதிமதமே பாவனா திதிகாஜாம் அப்படிப்பட்ட பாதாம்போஜம் திருவடி தாவம் தான் முக்கியம் சிவன் நாராயண சரணவும் எங்க சொல்றாரு பண்றோம் சரணவு லக்ஷ்மி நாராயண சரணவு சிவன் நாராயண சரணவு இப்படி பண்ற போது திருமேனி அவ்வளவு பாதாம் போஜம் திருவடி தாமரை அழகு தாமரை உடம்பெல்லாம் கருப்பு திருவடி தாமரை மற்றும் சிகப்பு மருதுவா இருக்கும் திருமேனி அவனாரு அப்படி அனுபவிக்கிறார் முடிவில்லதோ எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே முடிவில் அந்த எழில அந்த ஆலயத்துக்கு முடிவே கிடையாது எப்படி வர்ணிக்க முடியும் வாயால பெரும் கருப்புன்னு சொல்றோம் நம்ம மாதிரி பாக்குற கருப்பா விவரிக்க முடியாத தடமாறா எல்லாரும் எப்பேற்பட்ட கருப்பு நீலமேனின்னு திருப்பனால ஐயோ நீளமா இருக்கானே ஐயோன்ற எப்படி வர்ணிக்கிறது தெரியல ஐயோன்ற பதம்
ஐயோ ஆச்சரியம், கஷ்டத்துக்கு ஒரு ஐயோ வந்த ஐயோ இல்ல, திருப்பான ஐயோ ஐயோ இந்த வேதி இந்த மேனியை நான் எப்படி வர்ணிப்பேன். ஒவ்வொரு திருவடி தொப்பொழு திருமேனி ஒவ்வொரு அங்கமா வந்துச்சு வந்தவர் திருவடி கிட்ட பார்த்த உடனே திருவடிவேன் திருவடி வரையும் சேவதாய்கிறேன் நீலமேனி ஐயோ இந்த சமுதாய சோபை பலபலான கருப்பன் சேகரிக்க நீலமேனி கிருஷ்ணவர்மன் நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படியே மனச கொள்ளப்படும். தேசியம் திருப்பாளாழ்வாருடைய முனிவாரண போகும் வியாக்கியானம் பண்ற எப்படி இந்த நீலமேனி ஐயோ அதிசயகரம் ரொம்ப அதிசயம் வாயால சொல்ல முடியாது அனந்தம் முடிவில்லதோர் அது அப்படியே தேசியம் அனந்தமானது அது அழகு அத்விதீயமான இந்த அழகுன்றது கிடையாது. இரண்டாவது மனுஷனுக்கு இரண்டாவது அழகு கிடையாது. பெருமாள் சொல்ற அதிசயகரமாய் அனந்தமாய் அத்விதீயமான ஆபிரூபியம் அப்படி அந்த திருமேனி இருக்கேன் எப்படி. அது மட்டுமில்ல தேசியத்துல காலமேகம் போரே சவகரமான திருமேனியம் ஆபரணங்கள் முடிவில்லதோர் எழில் காலமேகம் போரே பெருமாள் கருப்பது என்ன சொல்ல முடியும் உதாரணம் சொல்ல முடியும் பெருமாள் இங்கே நமக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்ல முடியும் பெருமாளை படப்ப வச்சா சொல்ல முடியும் எல்லா வருஷமும் உதாரணம் பெருமாள் படைச்சது என்ன சொல்ல முடியும் காலமேகம் போலே அப்படியே மழை கொட்ட போது ஆகிய மழை கண்ணா அதே மாதிரி காலமேகம் போலே இருக்குது சில்லும் இருக்கு அது வெயில் தாவத்தாளர்களுக்கு அந்த மேகத்தை பார்த்தாலே சந்தோஷமாக இல்லையோ அந்த பெருமாள் திருமேனி காலமேகம் போல சமகரமா கலப்ப போகிறது காலமேகம் போலே சமகம் திருமேனியும் ஆபரணங்கள் முடிவில்லது ஒரு எழில் ஆபரணங்கள் பெருமாள் அழகா அதே ஆபரணங்களே வேண்டாம் பெருமாள் திருமேனியே போகும் எது எது அழகு சொல்ல முடியாது அழகு கழகு அனத்துபாதனாதி அத்தியோலா மகாப்பிளையே பிவா பெருமாள் அடைய முடியுமா கீதையில் பகவான் சொன்னானே என்னுடைய மாயைகள் மாயம் செய்யல் என அழுவார் மம மாயா துரத்தியா என்னுடைய எப்படி உடனே மோசம் கேட்டா அடைய முடியுமா அத்தியோவா அப்படின்னு தேவசத்தை சொன்ன மாதிரி அத்தியவா அப்தசதாம் தேவா மத்திய உருவை பிராணினாம் குருவா பிராணம் எப்பதும் இப்போ இன்னைக்கு போறது நாளைக்கு போறது மறுபடியும் போறது இன்னைக்கு போறது மறுபடியும் நாளைக்கு போறது எத்தனை வாடி போடுறது நூறு வயது நைட்டு போறது போல தான் போக போறது அத்தியவா அப்தசதாம் தேவா மத்திய உருவை பிராணினாம் குருவா அஜய் பலன்றது ஜீவன்களுக்கு நிச்சயம் தடுக்க முடியாது ஜாதர்சியின் துருவோ மத்தியூ பகவான் சொன்னார்கள் பிறந்தான பல நிச்சயம் அஜ்யோவா என்றவோ நாளையோ இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு நான்கு திருந்தாயில திருமசிப்பான் சொல்றார் இன்றே நாளையே ஆக இனிச்சிறு அஜ்யோவா இன்றே நாளையே ஆக இனிச்சிறு நின்றாக நின்னருள் என் பாலதே நன்றாக நான் உனை என்று இளையன் கண்டாய் நீ என்னை என்று இலை நாராயணனே காசக்கிற மாதிரி பெருமாள் அனுபவிக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு அனுபவம் நாளைக்கு நாளைக்கு அனுபவம் அப்படி பெருமாள் அனுபவம் இனிக்கிறதா அப்புறம் இனி சிறிதுன்ற கொஞ்சம் கொஞ்சமாக போகுது நாள் போகுது வருஷம் போகுது யுகம் போகுது நின்று எத்தனை போட இன்னைக்கு ஆடும் நாளைக்கு ஆடும் அந்த சதானம் தேவான நூறு வருஷம் கூட போட்டமே நின்னருள் என்பாரதே நீ எங்கிட்ட அனுகிரகம் வைப்பேன் தெரியுது அதுக்கப்புறம் யுகமா நாலு நாளா காத்திருக்கக்கூடிய பக்தன் நான் நின்று ஆக நின்னருள் என்பாரதே நன்றாக உன்னோடு நிச்சயம் நான் உன்னை என்று இல்லேன் உன்னை விடுவ நான் க்ஷணகாலம் கூட உன் தியானிக்காக இருக்க மாட்டேன் நீ மட்டும் என்ன விட்டுடுவியா நீ என்னை என்று இல்லை நீ என்ன விட மாட்டேன் நான் இல்லாத நீ இருக்க மாட்டேன் பக்தர் வியாமோகம் உள்ளவன் பகவான் மோட்சாமல் சொல்லக்கூடாது சென்று வான வந்து சேர்ந்திடு சென்று வான வந்து அடி அவளுடன் சேர்ந்திடு இனி இன்று நாளையே என்று தேசிய தேசிய தீவ இன்று நாளையே என்ன சென்று உயர் வான வந்து சேர்ந்திட இவ்வளவுதான் காத்திருக்கோம் உபாசனம் பண்றோம் பக்தி பண்றோம் பிரபத்தி பண்றோம் பெருமாள் சேர மாட்டான்னு நினைக்கிறோம் இன்றெனில் இன்று இன்னைக்கு வரையா இன்னைக்குன்னா இன்னைக்கு நாளை ஏனில் நாளை இன்னொரு சொல்றார் பதினாறு மண்டியே வற்ப வர போறேன் உடனே வர நினைச்சான் ஆசை போறதான் அடுத்த ஏனமும் அதுவும் கூடாது
அப்பெல்லாம் என்ன புறப்படும் இப்பவே உடனே சரீரத்துக்கு கழிச்சு தேகாவசானயமா நீ இன்னைக்கு வரையே வாக்கியம் போறேன்டார் இன்றோ நாளையோ என் நகைசை விளைவ சிரித்திட்டானேன்னு இடத்துல இன்னைக்கு வராம பதில் காணும் நாளைக்கு வராம பதில் காணும் சரி வரப்போற இன்னும் வைராக்கியம் போற பகவான் சிரிக்கிறான் இனி இன்று எனில் இன்று நாளை எனில் நாளை இனி தெரிந்து நின்ற நிலை நின் அனைத்தும் விளையும் நின்விட்ட கருமாக்கெல்லாம் போனோம் புண்ணிய பாபம் போன மோட்சம் போக முடியும் பகவான் என்ன பண்றான் அவன் நம்ம பாவம் நம்ம எப்ப போக போக்குறது சிறுலம்பம் பரித்தஞ்சி மாமேகம் சரணம் நீ எப்ப பாபத்தை கழிக்கிறது போகிறது எத்தனை ஜென்மம் இருந்தாலும் முடியாது அதான் விடுது என்கிட்ட பரவ சரணம் என் காலில் விடுது சரணம் போது நான் என்ன பண்ணுவேன் அகன் பா சர்வ பாபேபியா மோட்சத்தை அந்த பாபம் தான் தடுக்குது நான் உடனே பொசிக்கொள்வேன் கன்றி விடுப்பன் என்றான் பெருத்தார் நம்மை காத்திருமை பக்தரை காப்பாதும் சரணாகர தீட்சில் பேர் வச்சிருக்கிறேன் ஒன்ன விழுகலாம் இப்படி பகவான் தேசியன் ஆழ்வார்களை அனுபவித்தபடி இன்றோ நாளையோ இன்னைக்கு இருந்தாலும் பெருமாறு போய் சேகம் வேகாவதாக நம்ம கேட்கலாம் ஆழ்வார் சொல்றார் வேலை குழிவை வளைத்து வைத்தொண்ணும் பாதக்க மலங்கள் காணீரே பெருமாறு திருவடி நமக்கா அவனுக்கு எவ்வளவு சீக்கிரத்து போடுறது ஆலய கிருஷ்ணா இருக்கும் போது பழைய காலத்துல ஆலமா மகத்தின் ஓர் ஆலை மேல் சொல்ற மாதிரி பேதை குழவி தேவை சொல்ற சின்ன குழவி சின்ன குழந்தை ஒரு ஆலமரம் ஒரு ஒரு சின்ன கடை அந்த கடையில் சின்ன தொழில் இலை அதாவது ஒரு சிசு அது எப்படிதான் பார்த்து பேதை குழவி படித்து சுவை இவண்ணும் அப்படியே தன் கால கட்டு வரல கதாம்போஜம் பதாம்போல் அப்படி வாயில வச்சுக்கலாம் அவ்வளவு ருச்சியா இருக்கலாம் பெருமாள் திருவிழி அவருக்கே ருச்சியா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் பேதை குழுவை வடித்து சுவை தொண்ணம் பாதக்க மரங்கள் காணீரே பிரியாடுவார் நமக்கு அவர் திருவிழிதான் சிவன்தாதான் செலவு அதான் நமக்கு போக்கு ஊழி நெருசியமா ஆனந்தமாக தரக்கூடியது அப்பேற்பட்டது திருவிழி திருவிழிதான் நமக்கு ஆயத்தம் ஆலோசனைகள்லாம் பழங்கள்லாம் வருது பாபக்ஷயங்கள்லாம் போதவன் தான் பாபத்தை போகிறான் எவ்வளவு சத்துவாங்கெல்லாம் இல்லையா ஜனகர் அம்பரீஷன் தேகை இதெல்லாம் உபாசனம் பண்றவர் பெருமாள் அறியலையா அவ உடனே மோட்சம் போகல அங்கிருந்து நல்ல சொற்காலிகள் போகங்கள் அனுபவிச்சு கண்டிப்பா மோட்சம் தான் போறா ஏன்னா பகவத் பக்தாளவா ஜனகர் அம்பரீஷன் தேகை வாழலாம் அதனால பெருமாள் தான் தெளிப்பா வேற எதுவும் சேர்க்க மாட்டான் பாதாம்போது லாபாய பெருமாள் திருவிழாவாருக்கு முக்கியம் இப்படி ஞானாதிகளே மாதாட்ட முறையாருக்கு தேவதாந்திர பக்தி உண்டு ஞானம் பூர்ண ஞானம் இல்லைன்னா வேற தேவதை சேவிக்கிறான் சாஸ்திரம் போல தெரியல பகவான் நெஞ்சு சேர்த்தால் பத்திய வாயமே உரிக்கும் கொஞ்சம் அதை விடுவான் தேவதாந்திர பக்தியை உரிக்கா அப்பதான் பகவான் அவனை சேர்த்துப்பான் இப்ப பெருமாள் பக்தி வரணும் சாதாரணம் இல்லை சாதாரண நினைச்சு பெருமாள் பக்தியா இருந்தா சூரிய செய் உதயோ பக்தா சூரிய பக்தனா இருக்கான் எவ்வளோ யுகங்கள் எவ்வளவு ஆயிரம் வருஷங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப பக்தன் இந்த பக்தன் பிரம்ம பக்தன் வாங்கிட்டு கட்சியில கிருஷ்ண பக்தி புஜாயதே பகு நான் ஜென்மனாக வந்து கிருஷ்ண பக்தி புஜாயதே எத்தனையோ ஜென்மம் எடுத்தாலும் கிருஷ்ண பக்தியே வரும் அது வரைக்கும் வேற எங்கேயா பொழுது பண்ணி கிருஷ்ண பக்தி வந்தாதான் மோட்சம் வரும் அதனால அவரவர் விதி வழியினர் அவர் விதி கீதை சொல்ற விதி இல்லாத பூஜை பண்றவாரு பகவானை விட்டுட்டு அந்தந்த தேவதையை பூஜை பண்றா அப்படி அப்படியே சத்தியா பண்றா ஆனா விதி தெரிஞ்சுக்கிறது இல்லை என்ன விதி பகவான் தான் அவளுக்கு அந்தரியான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை சூரியாதி அந்தரியாமியா பிரதான ஆராத்திய போது பகவான் பிரம்மாவை சேவிச்சாலும் உள்ள பெருமான் அதிக அவுபாவம் அகையை சேவிக்கிறோம் திருத பண்ணலாம் பண்றோம் தேவதாத்மகான் குத்வான் தேசியம் எந்த தேவதை நினைச்சாலும் பெருமாள் அவளுக்கு அந்தரியான நினைச்சாக்கா அவர் தோஷமே கிடையாது ஆரா பிரதான ஆராத்தியம் பிதுக்கு ஆராயமான பிரதான ஆராத்தியம் பகவான் கிருஷ்ணன் வைகுண்டநாதன் அதே மாதிரி தேவதைகளை ஆராயமன்னா கூட எத்தனையோ தேவதைகள் அக்னிய சுவாகா சோமாய சுவாகா அப்படி ஹோமம் பண்ணிதான் ஆகும் அந்த சோமனு கூட அந்தரியார் பகவான் அது தெரிஞ்சுக்கணும் ஐயாவே பெருமாள் என்ன பண்ற உண்மையா அவன் பக்தனா இருக்கான் பாரு தன்னுடைய பக்தனான சிவனை கூப்பிடுற வைஷ்ணவானாம் யதா சம்புகு
பிரதம விஷ்ணு பக்தர் இல்ல, அவன் தான் சிவன் தான் சரியான விஷ்ணு பக்தர். அவரை கூப்பிட்ட, எல்லா ஜனங்களும் பாபிகளா இருக்கு, நீ என்ன பண்ணு, நீதான் வசந்த பகவான் அப்படி சொல்லி எவ்வளையே வர தேசத்தில் கொண்டு தும் இருந்த மகாபாகோ மோகசாஸ்தானி காரையா சாப்பிட்டு மோகசாஸ்திரி அவளை மோகம் பண்ணு. அதனால எங்கிட்ட வந்தா வரட்டும், வரமாட்டா, நரகத்தை தள்ளி போறான், பாபிகளவா, புத்தியே உண்டாகாது. அதனால மோகசாஸ்திரம் பண்ணு பண்ணார். அதனால அத்தியோவா மகாப்பிளையே விவான்னு சொன்னார். அத்த ஷோவா மகாப்பிளையே விவா அப்படின்னா காலம் தான் காரணம். என்னைக்காவது இவன் நல்ல புத்தி வராதா, அதை பண்ணக்கூடியவன் தயாதேவி. தர்மசாஸ்திரதாரூடாக வேதகத்தி நிராத்விதா கிரீடாத்திரன்பு சதர்ம பரமமதா அப்படி சொல்லி பூர்வாச்சாரியில நமக்கு தய பண்றா, திருப்ப பண்றா, கருணாவான்னு ஆச்சாரியா இருக்கு. அப்படி சாஸ்திரம் தெரிஞ்சுவா எது பரம்பொருள், என்ன பண்ண அவன் அடையலாம். அவளுடைய வாக்கு எப்பவும் பகவத் சாஸ்திர விசாரமாகவே இருக்கும். அவளை பற்றி சொல்லும்போது தர்மசாஸ்திர ரதாரூடாக அந்த மகான்கள் ஞானிகள் ஆச்சாரியர்கள் தேர்ல போறா, என்ன மாதிரி தேர்ல, தர்மசாஸ்திர ரதாரூடாக தர்மசாஸ்திரம் தர்மம் சாஸ்திரம் தேர்ல போறா, வேதகங்கிற ராஜா போறான், தேர்ல ஏறி கத்தி கரையில ஏறி போவோம். இந்த ஞானிகளுக்கு தேர் இது தர்மசாஸ்திரங்கள், கங்கம் இது வேதங்கள். எப்படி சத்துக்களை வெட்டி தோற்கடிக்கிறானோ ராஜா, அதே மாதிரி இந்த முன்னோர்கள் இந்த ரதத்துல ஏறி வேதத்தையே கட்டி அழைச்சிருக்கார். வேண்டாதான் அழிச்சு வேத கட்டிதான் விழா. அவ என்ன பண்றா, விளையாட்டா எழுதி சொன்னாலும் சரி, அதனால பெரியவாருடைய பாகனம் சொல்லுவான். வீராத்திரமே என்பது சதர்ம விளையாட்டா சொல்லுவான், அது தர்மம் இருக்கும், அது நம்ம எடுத்துக்கணும். திருவிழித்தாமரை மகாப்பிரயத்தை கூட அழைப்பான் அத்தியசோவா, நம்ம காத்துருக்கணும். நம்ம கேட்டா உடனே கிடைப்போம், அந்த சக்தி உண்டு, அதுக்கு தயை தான் காரணம். சரணாகி உடனே கொடுக்கணும், தயை தான் காரணம். ஆனால் பெருமாவுடைய சீனவாதன் திருவடிகளை பிரபத்தி நடத்திக்கிட்டா வேற என்ன இருக்கும். அதனால தாரதமியங்கள் தயாதேவி இருக்கா, எல்லாருக்கும் உடனே தமிழ்ல மோட்டம் விட்டுவாளா, பெருமாள் தயையே போச்சுப்பார். ஆனா மோட்டம் வைப்பா, இவன் இவ்வளவு புண்ணியம் பண்றான், இன்னைக்கு கொடு, நாளைக்கு கொடு, தேகாதவன் கொடு அப்படின்னு தயை என்ன பண்றா, வழி காட்டா பெருமாளுக்கு, ஆனா மோட்டம் கொடுன்றான் நிர்பந்திக்கா. அப்படிப்பட்டவள் தயாதேவி. அதனால அவளை போய் தடுக்க முடியுமா, பெருமாளும் தடுக்க முடியாது. நீ அப்படி சொல்ற, பெருமாள் அவளையும் தடுக்க முடியாது, சுதந்திரம் அல்ல அதுக்கு கருணா வெள்ளம். அவள் பக்த சந்தானுவர்த்தி பெருமாள் பக்தன் போற வழியில் அவனே ஒரு பைத்தியக்காரன், தெய்யத்தை கேட்கணுமா, தெய்யா பிரவாகம் கேட்டுதானே மூழ்கடிச்சிடுறா அவள். அதனால என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமாக மோட்சம் கொடுத்துதான் வழி பண்ணுவாள் தயாதேவி. எப்படியோ பண்ணுவார் அவர், இந்து நாளையோ ஆழ்வார் அனுபவிச்ச மாதிரி 79வது ஸ்லோகம் ஸ்லோகமாகு உபசனாது அத்தியோவா மகாப்பிளையே பிவா விதரதி நிஜம் பாதாம் போஜம் விஷாதலசேகர ததிக கருணே தத்த கிரீடா தரங்க பரம்பரா சரதமதயா யுஷ்டாயாஹாதே துரத்யேதான் விதுஹு. அனுபவிக்கிறார் சம்பக்தி. பெருமாள் எப்போ தைய வர்றதில்லை, தைய பெருமாள் வர்றதில்லை. அதனால நம்ம அதனால நம்ம காப்பாற்ற போடுறோம், திடீர்னு கோபம் வரும், தண்டதெல்லாம் ஆயிடுவான். அப்பேற்பட்ட சௌசீல சோழியான பகவான் கூட நம்ம பண்ற பாவம் பொறுக்கல என்ன பண்ணுவான், அவனுக்கு கதாசிரி சோகம் சம்பக்தே விஷாத்ரிசிகா மனோ விமுக்திவலாகம்
பெருமாளையே தெய்வையே எதிர்பார்த்தமைக்கால் பலன்கள். தேவாதேவியே நீ இருக்கிற தைரியம் தைரியம் பெருமாள் ஒன்னாக நம்மளை காப்பாற்றுவன். நீ சேர்ந்திருக்க, விராட்டி சேர்ந்திருக்க, நீயும் சேர்ந்திருக்க. அப்பேற்பட்ட விஷாத்து சிகாமணி தான் திருவேங்கட மலையில பல பலவெல்லாம் பிரகாசிக்கிறான். சிகாமணி தெய்வ சிகாமணி விஷாத்து சிகாமணவு பக்தால் அவனையே தியானம் பண்றான். அவன் திருவழியில ஆப்பாக பற்றி அவனையே பார்த்துருக்காள், எதிர்பார்த்திருக்காள். நிரந்தர தியானம் பிரணிகித தியானம் இடைவிடா தியானம் பண்றான். பக்தியோர்களாக இடைவிடா தியானம் பண்றோம், உபாசனம் பண்றவா அவள் கர்த்தவியம். பிரபன்னாலும் ஆனந்தானுபவிக்காக தவன தியானம் பண்றான். அது பிரணிகித தியானம் மலர் அப்படியே சீரதி பாவனா அப்படியே தாமர மலர மாதிரி அவ தியானம் மலர்ரதி திருடம் நல்ல பெருமானவர் விடமாட்டான் அப்படின்றது. அதனால அவன் அதை அவன் அருளையே எதிர்பார்க்கறதுக்கான இந்த பிரபன்னன் இதையே நமக்கு ஹெல்ப் பண்றான். நீ தியானம் பண்ணு, தியானம் பண்ணம்னா அவனை விடமாட்டேன். இந்த இதுமாதிரி அப்படியே உனக்கு மோட்சம் கொடுப்பேன். கீதையில் உபாசனை சொல்ற மேகா விக்ரமநாஜோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே. மத்தியோகம் பண்ணே வரான், மோட்சம் போகிற தசை வரல, மரணம் அடைகிறான். இந்த மத்தியோகம் பண்ண ஒரு மங்கள காரியங்கள் திருமாட்டானங்கள் அது வீணா போகாதுன்ற. நீ ஆரம்பிச்சு வீணா போகாது, எந்த காரியம் நல்ல காரியம் ஆரம்பிச்சா வீணா போகாது. மேகா விக்ரமநாஜோஸ்தி அதனால் இட்டவடை கல்படையினர் போது பக்தியோகம் உபாசனையெல்லாம் வீணாவே போகாது. இப்போ கடலும் கட்டுறான், பழைய காலத்து கடலும் வரும்போது நடுவில் கருங்கல் பெரிய கருங்கல் மாதிரி செவுதை சேர்த்து பூசுவோம். அந்த செவு திடமாக்கு போதும் இட்டப்படை கல்பனை. அதனால் நீ உனக்கு யோகத்தை புத்தி யோகத்தை தான் தந்திருக்கிற நல்ல புத்தி கொடுக்கிறேன், மேலும் மேலே கொடுக்கிறேன். விசித்த விஞ்ஞான கனஸ்வரூபம் தருவான் ஹைதேவன். விசுத்த விஜயான கனமொழி அதனால் கீதை பகவான் சொல்லான், ததா ஆமி புத்தி யோகம் நல்ல பகவத் பக்தியான யோகத்தை உனக்கு தருகிறேன். ஏனமாம் உபயாந்திதே, எந்த புத்தி யோகத்தினாலே என்ன அடைவியோ அந்த புத்தி தர முடியும். இது கீதையில் பகவான் சொன்னான். தயாதேவன் கூட இருக்காரு. அதனால் உங்க போற எஸ்யா வீக்ஷ முகம் ததுங்கித பராதீனா விதத்தேகிலம் ஸ்ரீசந்த கூறத்தாழ்வார். பெருமாள் எல்லா காலத்தையும் பண்ணுறான், பிராட்டி பக்கத்தில் பார்த்து பார்த்து செய்கிறான். அவள் முகத்தை பார்க்கலாம், நான் செய்து சரியா வயாலே தொடர சொல்ல வேண்டாம், கண்ணாலே காண்பாவோ. எஸ்யாவீக்ஷ முகம் ததுங்கிதம், ஒரு சேட்டையினாலேயோ கண்ணாலேயோ பார்வையினாலேயோ அங்கே சேட்டையினாலேயோ பண்ணு வாண்டான்றது காமிச்சிருவான் பிராட்டி. எஸ்யாவீக்ஷ முகம் ததுங்கித பராதீனம் விதத்தேகிலம், அந்த பொருவ நெருப்பு அதனாலே பகவான் பண்ணுறான். ராஜ உபாசம் பண்ணுறவங்க பக்தி பிரபத்தி பண்றவங்க நம்ம கேட்க போது சரணாகதி, உபாசம் எந்த ஜமத்தையும் வீணா போகாது, பகவான் காப்பாற்றுவான். பகவத் அனுபவம் முக்கியம். தேரும் பாரும் கன்னதம் அமுதம் ஒத்தே அழுவார்கள் அப்படி அனுபவிக்கிறார் பகவான். பகவான் தேரா இல்ல பாலா இல்ல கரும்பா எப்படிப்பட்ட அமுதா என்ன தித்திப்பு சொல்ல முடியும்? தித்திப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேன் தித்திப்பா திருச்சிபாருக்கு தேன்றான், திருச்சிபார பாலா ரெண்டு திருச்சி ஒன்னாயிடுமா? தேனும் பாலும் கன்னதம் அமுதம் ஒத்தே அப்படி பெருமாளுக்கு தியானம் பண்றவா. அவ பெரியவாளுக்கு ஞானம் கருமா ரெண்டும் ரக்கையின் மாதிரி அப்படி இருக்கும் போது சாபக பட்சிருங்க, அது மழை தேட்டர் தான் சாப்பிடும், மழையிலே வர டிராப் தான் சாப்பிடும். ஞானம் எவ்வளவு வந்தாலும் எந்த தேட்டரும் எடுக்காது. சாதகாக நிபுத கருக்காக நித்தியாயந்தி என்ன அழகான பதம் வருது. பட்சிகளுக்கு கருத்து தான் ரக்கைக்கு பேர். அழகான பட்சிகள் தான் கருத்மானே பேர். எல்லா பட்சியும் எல்லா பட்சியும் கருத்மான் தான், குறி கூட கருத்மான் தான், கருத்து உள்ளது கருத்மான். கருத்மானே அவர்களோடு பேர் சுவர்ண பக்ஷாய தீமிகி வேதம் தத் புருஷா வித்மே சுவர்ண பக்ஷாய தீமிகி. சுவர்ணமான பட்சம் பல பலம் இருக்கக்கூடிய அந்த இறக்கப்படுதான் அவனுக்கு கருத்வான்னு பேர். அது மாதிரி இந்த சாதக பட்சம் பரவாயில்ல ரெக்கை இருக்கு. அது ரெக்கைகள் சுபாவம் என்ன? தனக்கு கோபம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் ஏதாவது தேடப்படம் படப்படப்படாமல் ரெக்கை அடிச்சுக்கும். இந்த சாதக பட்சி தாகம் வந்து அடிச்சிக்க வேண்டியதுதானே, அடிக்கலாம். மழை வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடைக்கேண்டு அந்த ரெக்கையை அடிக்காமல் ரெக்கையை அடைக்கிறதுக்கான்
தத்தாஸ்வாதம் நிபுத கருதஸ்தந்த அந்த அப்பையோட அழகான ரெக்கையை அடக்கி வச்சிருக்கான். அடக்கி பெருமாளுடைய கிருபை, அதாவது மேகத்தையே தியானம் பண்ணி காத்திருக்கு. பகவத் அனுபவம் ஞானவான்களான இவாருக்கு எது பக்ஷி மாதிரி இவார் ஆச்சாரியால பக்ஷி மாதிரி சொல்றது உண்டு. ஞானம் கருமான ரெண்டு ரெண்டு ரெக்கை இருவாருக்கு. அதனால விஷ்ணு பதம் ஆகாச ஆகாச பாக சஞ்சரிக்கும். இங்க ஆகாசம் பரமவியோம ஆகாசம் வைகுண்டம், அது தியானம் பண்ணுவார். விமுக்தி விநாயகம் மோட்சத்தை தரக்கூடியது. நித்யாயந்தி அது வர வரையும் காப்பாற்று பகவானே நஞ்சனை காத்துட்டு இருப்பார். நித்யாயந்தி தியானம் பண்ணுவார். தியானம் வகித்து அவர் அகரகா பக்தி உபாசம் பண்ண தியானம் பண்ணணும், சிராஜயமா பண்ணணும், சாபை பக்ஷ மாதிரி பண்ணணும், அப்படி அந்த அனுபவத்தை விடாத பண்ணணும். தேனும் பாலும் கண்ணலும் சொன்ன மாதிரி அப்படி ஸ்லோகம் தேன் வழியா பொழியுது. நிறைவே ஸ்லோகமாக தேன் வழியா பொழியுது. பிரபன்னிக்கு பல தசை, பக்தருக்கு உபாய தசை, ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சாத பட்சமாக தான் இருக்கணும். பிரபன்னனுக்கு இது பலத்தை உடனே கொடுக்கக்கூடியது. பிரபன்னனுக்கு இதை உபாயம் பண்ண பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அகரகா தைரதாராவது அவிச்சின்னமா அது ஜென்மம் முடிஞ்சாலும் தொடர்ந்து பண்ணக்கூடியது. ஏன்னா பெருமாள் தான் எதிர்பார்த்துருப்பான். ஆனா மேகம் இது பெருமாள் தான் மேகம். கிருஷ்ணசைலகா கிருஷ்ணமேக செயலகான் பேர். காங்காதியம் வருஷதி அப்படி பெருமாள் தரங்க வேண்டியது மேல தருவார். அப்படி நம்மளை எதிர்பார்த்துருந்தா பெருமாள் நிஜா தியானம் பண்ணுவார், மோட்சத்தையே தரக்கூடியவர் என்று சொல்லி சோல் சோகத்தை நிறைவு பண்றோம். படிகிதியாம் தியானம் பண்ணுவார். தொற்சம்பருக்கு தயாவுடைய கொடையே இருக்கிறதுனால அந்த திருமதி திருவேங்கட மலையில் இருக்கக்கூடியவன் நம்மளை அமிர்தாரையே அமிர்தாரையே கொண்டவன். அமிர்தம் அவன் புதுவர சுதாதாராக அவன் இந்த பாவனை இந்த தியானத்தை அப்படியே மலர வைக்கலாம். மலர் தயை என்ன பண்றா கை கொடுக்கார் தத்தாஸ்வாதம். அந்த தியான ரசத்தை கொடுக்குது யாருன்னா மோட்சம் போ, தியானம் பண்ணி சேராயி பண்ணு, தயை பண்ற அளவுக்கு. அதனால நிபுந்த கருத்தா ஆனா அடக்கி அடக்கமா இருந்து எதிர்பார்த்துருக்கு. எப்படி அந்த சாப்பக பக்ஷியானது படப்படாம ரெக்கையை அடிக்காமல் அடக்கி வச்சிருக்கலாம். நிபுந்த கருதா எப்படி நம்ம தியானம் இருக்கணும், சாப்பக பக்ஷியமாக நம்ம எதிர்பார்த்துருக்கணும். எப்படா மோட்சம் ஆசையும் போக்குறோம், ஆசையும் போக்குறோம், கதா முரசங்கர தாங்க கேட்பகை அப்படி எதிர்பார்த்துக்கணும். இந்த அழகான ஸ்லோகமானது பிணையிரதியாம் தொத்தம்பத்தே விஷாப்தி சிகாமணவ் புசுமர சுதாதார அகாரதி பாவனா திடமரிதையே தத்தா ஸ்வாதம் விமக்தி வலாகம் நிபுதோ நித்யாகம் தாபகாஹ. உபன்யாசம் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு கவிதா கே சிம்மாய் கல்யாண விசாரணை ஸ்ரீமதி வேதாந்த குருவே நமஹா.